சத்யராஜ் வசந்த் ரவி ராஜமேனன்றவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு. பாம்பே படத்துல நடிச்சவர், அப்புறம் கோச்சரியான் படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவர் கம்பேக் பண்ணிருக்காரு. இது கம்பேக் வர்த்தா வர்த்தபல் இல்லையா அப்படிங்கறத நம்ம ரிவ்யூல பார்ப்போம். வாங்க ரிவ்யூல பார்ப்போம். இந்த ஸ்டோரி எதை பத்தி டிராவல் ஆகுது பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங்கே வந்து ஃப்ரீடம் ஃபைட்டிங் பத்தி இந்த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் அதுதான் பேக் ஸ்டோரியா காட்டுறாங்க. பேக் ஸ்டோரி இந்த படத்தில் வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஹிட்லர்கிட்ட போகிறார். ஏன்னா நம்ம இந்தியாவை எப்படியா காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஹெல்ப்புக்காக ஹிட்லர்கிட்ட போகிறாரு. ஹிட்லர்கிட்ட போகும்போது ஹிட்லர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு சீரம் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் நினச்சிப்பீங்க இந்த சூப்பர் பவர் ஏதோ ஒரு படத்துல இருந்து சுத்த மாதிரி இருக்குல்ல, கேப்டன் அமெரிக்கா படத்துல இருந்து நிறைய படத்தை சொல்றாங்க உள்ள நான் சொல்றேன். அதெல்லாம் கேப்டன் அமெரிக்கா படத்துல சீரம் வந்து ஒருத்தன் வந்து பயங்கர ஒரு சூப்பர் மேனா ஆக்குவோம், அந்த மாதிரி இதுலயும் நாங்களும் ஒரு சீரம் வச்சிருக்கோம், அதை எடுத்துட்டு போங்க. இதை எடுத்துட்டு போய் நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆர்மி மேன்ஸ்க்கு செலுத்துனீங்கன்னா கண்டிப்பா எப்போ நாளையுமே அவங்களை வந்து அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க. சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறாரு. இது இதை எடுத்துட்டு போனா என்ன ஆகும், நம்ம மக்களுக்கு என்ன ஆகும், நம்ம மக்களும் தானே சேர்ந்து அழிவாங்கன்ற நான் அதை டினை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேச அந்த ஒட்டு கேட்டுட்டு இருந்த அந்த அங்க இருக்க இன்னொரு ஆர்மி மேன் வந்து இல்ல இல்ல நம்ம எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும், அந்த சீரம் நமக்கு எப்படியாவது கிடைச்சே ஆகணும்ட்டு சீரம வந்து யாருக்கும் தெரியாம ஹிட்லரோட ஆர்மிக்குள்ள போய் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டாரா அதுக்குள்ள சுகந்திரமே கிடைச்சிருச்சு. ஆனா அது வரைக்குமே இவங்க அந்த இதுல கொண்டு வரல. நான் வீட்டுக்கே போயிட்டேன்னு பேசிட்டு இருக்கேன். அதுக்காட்டி இந்த சுதந்திரமே கிடைச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்லேயே வச்சுப்போம். யாருக்கும் தெரியாம வீட்லயே அவருக்கு மட்டும் தெரிஞ்ச மாதிரி வீட்லயே வச்சுக்கிறாரு. இவருக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசிட்டோ விளையாடிட்டோ இருக்கும்போது ஹிட்லரோட ஆர்மி மேட்ச் வந்து ஹிட்லர் பயங்கர கோவடைஞ்சிட்டார். இந்த இந்த சீக்வன்ஸ் தான் தெரிஞ்சுட்டு ஹிட்லர் வந்து ஆர்மி மேட்ச்சை ஹிட்லர் அனுப்புறாரு. ஹிட்லர் அனுப்பினோடனே இங்கே வந்து பார்த்தா சுட்டுட்டார். சுட்டுட்டு பயங்கரமாக சுடுற நேரத்தில் வந்து ஒரு புல்லட் வந்து அவரோட பையன் மார்புலையும் தொலைச்சிருது. ஸோ அதனால என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பையனை எப்படியாவது காப்பாற்ற வைக்கணும், நம்ம செத்து போனாலும் போகிற நம்ம பையன் எப்படியாவது உயிரோடு இருக்கணும்னு அந்த சீரமாக பையனுக்கு மேலே செலுத்துறாரு. அதுலேருந்து தான் அந்த பையன் வந்து சூப்பர் பவர் உள்ள மேனாக மாறுறான். அந்த சூப்பர் பவர் உள்ள மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் தான். ஸோ இப்படிதான் சத்யராஜ் கிட்ட வந்து அந்த பவர் கிடைக்குது. சத்யராஜ் மூலமா அவர் பையன்களுக்கும் அந்த பவர் கிடைக்குது. அந்த பையன் யாருன்னா அதுதான் பயங்கர ட்விஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம செகண்ட் ஹாஃப்ல தான் காட்டுவாங்க. அந்த ட்விஸ்ட்டு என்னன்னா வசந்த் ரவி தான் சத்யராஜுக்கு பையன். இந்த படத்துலயும் அஸ்வின் மாதிரி, அஸ்வின் முன்னாடி படம் பண்ண மாதிரியே வசந்த் ரவிக்கு இந்த படத்துலயும் டபுள் ஆக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபைனல்ல வர்றதுதான் சொல்ற மாதிரி அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் இப்போ நான் பார்க்குறதெல்லாம் ப்ளஸ்ன்னு நான் என்ன சொல்லுவேன்னா சிஜி ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சிஜி ஒர்க்கு, எடிட்டிங் வைஸ் இந்த படம் ஓகேங்க. அதாவது எப்படின்னா இந்த டேரக்டர் வந்து ரொம்ப கேம் பைத்தியம் போல ஒரு கேம் ஆர்டிஸ்ட் மாதிரியே இந்த படத்தை டிசைன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஹாஃப்ல ஒரு இது ஒரு சத்யராஜும் ஒரு வசந்த் ரவியும் ஒரு சண்டை போட்டுப்பாங்க. அப்படியே ஒரு எப்படி சொல்றதுன்னா கேம்ல நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருந்தோம் தெரியுமா, ஃபுல்லாக சுற்றி நெருப்பு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க, அதே மாதிரி தாங்க இந்த படம் அந்த இது வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இவர் கேமிங்ல எவ்வளவு ஆர்வம் நல்லா சொல்றாரு. எனக்கெல்லாம் வந்து பாகுபலியில சத்யராஜ் வந்து கட்டப்பா வேஷம் போட்டிருப்பாரு தெரியுமா, அந்த வேஷம் இல்லாம வெறும் ஆனா எனக்கு என்ன ரொம்ப இதுவாச்சுன்னா எனக்கு அந்த சிஜி தான் ரொம்ப ஆனா சூப்பரா பண்ணிருக்காங்க. எதுவுமே அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி சிக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரியே இருந்தது. எனக்கெல்லாம் சிரிப்பு தாங்க வந்துச்சா அந்த படத்தை பார்த்துட்டு. உண்மையாலுமே தெரியாதீங்க அதே மாதிரி
கலாய்க்கூடாது, இட்ஸ் ஓகே அவரோட கண்டென்ட் வைஸ் சொன்னா சரி போகுது. டேரக்டர் சார் சாரி, இருந்தாலுமே அந்த படம் நல்லா தான் எடுத்துருங்க, உங்க கற்பனை ஸ்டோரி தான், பட் இருந்தாலுமே மார்வல் படத்தை பாக்குற டேரக்டர் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, தயவுசு மார்வல் படத்தை பாக்காதீங்க. அடுத்த வாட்டி மார்வல் படத்தை தயவுசு காப்பி பண்ணாதீங்க. டாக்டர் ஸ்டேஜ்ல இருந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல அது எப்படி அண்ணன் வந்து வந்து என்னது ஹீட், ஹாலிவுட் படத்துல தான் அவர் இது பண்ணுவார், அண்ணன் கோல்டு தம்பி ஹீட்டா, அது வந்து சத்யராஜ் தடுக்கறாரா. லாஸ்ட்ல ராஜமேனனை கொல்லுவாங்க பாருங்க, அப்படியே அந்த ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடுவாரு, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு கையில இருந்து ஒரு பவர் வந்து அப்படியே அந்த கத்தி அந்த ஐஸ் மாதிரி இப்படி குத்து குத்துற பாருங்க. சிஜி வர்க் பெயிண்டிங் போங்க, நீங்க தான் டைரக்டர் நினைக்கிறேன் சிஜி வர்க்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த படத்துல மாரல் படத்தை பார்த்து காப்பி அடிச்சது மட்டும் இல்லாம இன்னொரு படத்துக்கான, அதாவது இந்த படம் எப்பனோட செகண்ட் பார்ட் வரதை பத்தி ஒரு மார்வல் மாதிரியே போட்டிருக்காங்க. எப்படி இந்த கட் கட் கட்டா வரும்ல, அதாவது அயன் மேன் சூப்பர் மேன் அது மாதிரி மார்வல் இன்ட்ரோ மாதிரியே கொடுத்திருக்காங்க. அது முடிச்சு ஹிட் பிகின்ஸ் வர போட்டாங்க பாத்தீங்களா சார். அடுத்த வாட்டி ப்ளீஸ் சார் மார்வல் படம்லாம் பாக்காதீங்க. நம்ம இந்தியன் சைடுல லோகேஷ் கனகராஜ் என்னங்க யூனிவர்சிட்டி கொண்டு வரா, யூனிவர்ஸ் கொண்டு வராங்க, நம்ம நம்ம தலைவன் கொண்டு வராரு குகன், அவர் அவர் தான் அடுத்த மார்வல். அப்புறம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய மார்வல் வந்து காப்பி பண்ணது என்னன்னா, அடுத்த படம் அடுத்தோட லீடு வந்து இந்த படத்துலேயும் வந்து மிகப்பெரிய வந்து மார்வல் இதில் காப்பி அடிச்சது. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் படம் முடிஞ்சிட்டு மார்வல் படத்தில் 15 நிமிஷம் கழிச்சு நம்மளால் வெயிட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் இந்த 15 நிமிஷத்தில் வெயிட் பண்ண தேவையில்ல, ரிட்டன் அண்ட் டட் பை குகன் அப்படின்னு போட்ட உடனே அடுத்து நாங்கள் கட் பண்ணல, அவங்களே கட் பண்ணிட்டாங்க தியேட்டர்லேயே. அதுக்கப்புறம் லீடு கொடுத்துட்டாங்க தியேட்டரில், நான் சுற்றி பார்க்குறேன் ரிட்டன் அண்ட் டட் பை ஃபோட்டோன்னு எல்லாம் வெளில போய் நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஏண்டா அம்மா காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்தா நீ என்னன்னா படம் காட்டுற எங்களுக்கு என்ன ரங்கா ஜோக்கா இருந்துச்சு. ஓகே ஜோக்ஸ் அப்பார்ட், சத்யராஜ் ஆக்டிங், வசந்த் ரவி ஆக்டிங், ராஜமேனன் ஆக்டிங், இவங்க மூணு பேர் ஆக்டிங்குமே சூப்பர். வசந்த் ரவி நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த இந்த படத்துல. என்ன படம் ஜெயிலர் அளவுக்கு இல்லைனாலும் கூட இந்த படத்துல ஓகே. ஜெயிலர்ல வந்து பயங்கர ட்விஸ்ட் வில்லனா காட்டிருப்பாங்க, இதுல வந்து ரக்கட் வில்லனா. அவருக்கு அந்த ட்விஸ்ட் படம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு உங்களுக்கு. டபுள் ஆக்டிங் படம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஓகே அத சொல்றேன், உங்களுக்கு டபுள் ஆக்டிங் படம் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு டபுள் ஆக்டிங் படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால எங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்ல இல்ல ஃபைன். ஆஸ் யூஷுவல் வசந்த் ரவியோட ஸ்கிரிப்டோட அந்த சூசிங் இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமான சூசிங் தான் இந்த படம் இந்த வாட்டியும். ஆனா சத்யராஜ் எப்படி இந்த மாதிரி, அதுதான் எங்க இது வரைக்கும் டவுட்டா இருக்கு, புரியல எப்படி இது ஓகே பண்ணிருப்பாரு. ஒருவேளை டைரக்டர் போயிட்டு நீங்க தான் சார் இந்த படத்தோட ஹீரோ அப்படினு சொல்லிருப்பாரோ, வசந்த் ரவி கிட்ட அதே சொல்லிருப்பாரு, நீங்க தான் சார் இந்த படத்தோட ஹீரோ, ராஜமேனன் கிட்ட இதே சொல்லிருப்பாரோ. ஓகே ஏதோ ஒன்று ஒருத்தன் இல்லை, இன்னொரு ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பாரு, எதுக்கு சட்டையை கழட்டுறாருன்னு தெரியல, சட்டையை கழட்டிட்டு அப்படி கழட்டும் போது இந்த ஆம்ஸ் இப்படி வரும் பாருங்க. லாஸ்ட்ல இன்னொரு ட்விஸ்ட் என்ன தெரியுமா, பிளாக் அயன் மேன் வருவாருங்க, அதாவது இப்படி அடிச்சுட்டு இப்படி ஒரு போஸ்ட் கொடுப்பாரு பாருங்க, அதோட முடிக்கிறாங்க படத்தை, அந்த முடிச்சுட்டாங்க. அப்பயே அப்பயே முடிச்சிருந்தானே செகண்ட் பார்ட் போனா ப்ளீஸ் தயவுசே சொல்றேன், செகண்ட் பார்ட் எடுங்க வேணான்னு சொல்ல, கொஞ்சம் வேற மாதிரி எடுங்க செகண்ட் பார்ட்லாம் தயவு செஞ்சு வேண்டாங்க, அவ்வளவுதான் இந்த படம். விருப்பமே இல்ல, நீங்க இந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்கவே வேண்டாம் நான் சொல்வேன், 200 ரூபாய் காசு வேஸ்ட் பண்ணாங்க, நேரா ஒரு படத்துக்கு போங்க, அவ்வளவுதான் சொல்றேன். 2.5 தரேன், அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சாராக்காக. நான் ரேட்டிங்கை தர விரும்பலை, நன்றி வணக்கம்.